திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் கட்சி 8 பேர் கொண்ட குழு அமைத்துள்ள நிலையில் அது பற்றி அந்த குழுவில் இடம்பெற்றுள்ளவரும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளருமான திருநாவுக்கரசரிடம் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். 8 பேர் குழு தான் அமைச்சிருக்காருடைய யார் இந்த கமிட்டியுடைய தலைவர் என்பதை குறிப்பிடாமல் கடந்த தேர்தல்களில் ஆனால் தலைவர் என்பதை என்று குறிப்பிட்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இந்த கமிட்டிக்கு யார் தலைவர்? இது இப்போ ஒரு 5 மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறது. எல்லா மாநிலத்திலையும் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கோ அப்புறம் எலெக்ஷன் கமிட்டி, பிரபகண்டா கமிட்டி, இந்த மாதிரி எந்த ஒரு குறிப்பிட்ட கமிட்டிக்கு யார் தலைவர் என்று அறிவிக்காத வரைக்கும் அறிவிக்கப்படுகிற குழுவுக்கு யார் மாநில தலைவரோ அந்த தலைவர் தான் அவர் பொறுப்பாளராக தலைவராக இருந்து செயல்படுவார். இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகிறது, பா சிதம்பரம் இந்த அணியில் இல்லாமல் இந்த கமிட்டியில் இல்லாமல் இருக்கிறார், அவருடைய சார்பாக அவரது ஆதரவாளர் கூட இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, இதில் வந்து எல்லோரும் அப்படி பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அவர்களுக்கு நானும் வேண்டியவர் தான், யாரும் வேண்டியவர் வேண்டாதவர்னு கிட்ட போட்டிருக்க 8 பேரில் அதில் எல்லாருமே சிதம்பரத்துக்கு வேண்டியவங்க தான். இந்த முறை கமிட்டி அமைக்கும் போது அவர் பேர் இருந்தது, இந்த முறை கமிட்டியில் அவர் பேர் இல்லாமல் இருக்கிறது. இல்லை, அவர் பேர் இல்லைன்னு சொல்லலாமே தவிர ஒரு ஆதரவாளருங்கிறது கமிட்டியில் இருக்கிற 8 பேரும் யாரும் சிதம்பரத்துக்கு வேண்டாதவர்கள் ஒருத்தரும் கிடையாது, எல்லாரும் நண்பர்கள் தான், வேண்டியவர்கள் தான், அந்த பிரச்சனை கிடையாது. பட் சிதம்பரம் பெயர் வந்து ஒரு முன்னணி தலைவர், முக்கிய தலைவர்ங்கிற முறையில் சிதம்பரம் பெயர் போன தடவையெல்லாம் அவர் அந்த கமிட்டியில் இருந்தார். இந்த தடவை வந்து அவருடைய அலுவல் காரணமாக அவரால் அதில் இடம்பெற முடியவில்லையா என்ன எதுங்கிறத வந்து திரு சிதம்பரம் அவர்கள் தான் அதை குறித்து பதில் சொல்ல முடியுமே தவிர நான் அது குறித்து பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்ல விரும்பவும் இல்லை.